அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு சுபாஷ் ஐஏஎஸ் அகாடமி. சுபாஷ் அகாடமி யூடியூப் சேனல் உங்களை அன்புடன் வரவேற்கிறது. இந்த வீடியோ பார்க்கின்ற நீங்கள் இந்த ஆண்டு 2022 நடைபெற உள்ள ஆர்ஆர்பி சென்னை மண்டலத்துக்கு குரூப் எக்ஸாமுக்காக படிச்சுக்கிட்டீங்கன்னா இந்த வீடியோ மட்டும் இல்லை, இந்த சேனலை நீங்கள் எக்ஸாமில் வெற்றி பெறுவதற்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். தற்போது இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஜிகேல இந்திய துறைமுகங்கள் போர்ட்ஸ் இன் இந்தியா அந்த டாபிக்ல இருந்து எப்படி கொஸ்டின்ஸ் கேட்டிருந்தாங்க அப்படின்னு விளக்கமா பார்க்க போறோம். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி இந்த சுபாஷ் ஐஏஎஸ் அகாடமி யூடியூப் சேனலை இப்பதான் ஃபர்ஸ்ட் முதன்முறையா பாக்கீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சிருக்க, பக்கத்துல இருக்கிற பெல் பட்டனை பிரஸ் பண்ணிட்டு ஆரம்பிச்சுங்க. இது போல் கொஸ்டின் பேங்க் பாடத்தின் கொஸ்டின் ஆன்சர் உங்களுக்கு டெய்லி தொடர்ந்து நோட்டிபிகேஷனா வந்து சேரும். நீங்கள் வீடியோ மட்டும் பார்க்காம வீடியோவில் சொல்றத அப்படியே நீங்க நோட் எழுதி ஃபாலோ பண்ணிட்டே வாங்க. நீங்களே உங்க கைப்பட எழுதும்போது உங்களுக்கு அது மறக்காது, சரிங்களா? இப்ப பாருங்க, கேள்வி எப்படி கேட்பாங்க, கொஸ்டின் எப்படி கேட்பாங்க அப்படின்னு நான் கொஸ்டினை எழுதி இப்போ நான் உங்களுக்கு ஆன்சர் எழுதி காட்டுறேன். இது அப்படியே நீங்கள் எழுதி ஃபாலோ பண்ணிட்டே வாங்க, உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக ஞாபகம் இருக்கும், சரிங்களா? இப்போ பார்த்தீங்கன்னா கொஸ்டின் நம்பர் 1, இந்திய துறைமுகங்கள் அதாவது ஹார்பர், ஹார்பர்னாலும் போர்ட்னாலும் ரெண்டு ஒன்று தான், சரிங்களா? கொஸ்டின் நம்பர் 1 பார்த்தீங்கன்னா, இந்தியாவில் எத்தனை பெரிய துறைமுகங்கள் உள்ளது, ஹவு மெனி மேஜர் போர்ட்ஸ் இன் இந்தியா, இந்தியாவில் எத்தனை பெரிய துறைமுகங்கள் உள்ளது அப்படின்னா 13, சரிங்களா? ஓகேண்ணா. ஸோ பெரிய துறைமுகங்கள் 13 இருக்கு. அது எப்படி சொல்லுவாங்க அப்படின்னா, வெஸ்ட் கோஸ்ட்ல 6, வெஸ்ட் கோஸ்ட்னா மேற்கு கடற்கரை அதாவது அரபிக்கடல், அதே போல ஈஸ்ட் கோஸ்ட், ஈஸ்ட் கோஸ்ட் அப்படின்னா கிழக்கு கடற்கரை அதாவது வங்கக்கடல், அதுல 6, 6, 12, மிச்சம் 1 எது அப்படின்னா அந்தமான அப்படின்னா போர்ட் பேர், ஓகேங்களா? மொத்தம் 13 துறைமுகம் இந்தியாவில் இருக்கு. அடுத்து பார்த்தீங்கன்னா கொஸ்டின் நம்பர் 2, இப்போ இந்தியாவில் உள்ள ஹார்பர்ஸ் அந்த துறைமுகங்களுக்கு ஒரு தனிச்சிறப்புகள் இருக்கு, அந்த தனிச்சிறப்புகள் என்னென்ன அப்படின்னு நான் எழுதுறேன், நல்லா கவனிச்சு பாருங்க. வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக பாருங்க, அப்போலாம் உங்களுக்கு புரியும். கொஸ்டின் நம்பர் 2 பார்த்தீங்கன்னா, இந்தியாவில் மிக பழமையான செயற்கை துறைமுகம் இருக்கு, செயற்கை துறைமுகம் அப்படின்னா ஆர்டிஃபிஷியல் போர்ட், சரிங்களா? அதில் ரொம்ப ஓல்டஸ்ட், அப்போ ஓல்டஸ்ட் ஆர்டிஃபிஷியல் போர்ட் அப்படின்னா சென்னை. இதுக்கு ஆன்சர் சென்னை, சரியா? அப்போ இந்தியாவின் மிக பழமையான செயற்கை துறைமுகம் எது அப்படின்னா சென்னை. கொஸ்டின் நம்பர் 3 பார்த்தீங்கன்னா, பாவு சிதம்பரனார் துறைமுகம் அல்லது விஓசி துறைமுகம் அப்படின்னு எதை சொல்லுவாங்க அப்படின்னா தூத்துக்குடி, சரிங்களா? பாவு விஓசி போர்ட் அப்படின்னு எதை சொல்லுவாங்க அப்படின்னா பாவு சிதம்பரனார் துறைமுகம் அப்படின்னா தூத்துக்குடி, சரிங்களா? இதுக்கு ஆன்சர் தூத்துக்குடி, ஓகேங்களா? ஓகே. கொஸ்டின் நம்பர் 4 பார்த்தீங்கன்னா, கொஸ்டின் நம்பர் 4 பார்த்தீங்கன்னா கார்பரேட் துறைமுகம் அது, அதாவது எந்த துறைமுகத்தை கார்பரேட் துறைமுகம் அப்படின்னு சொல்லுவாங்க அப்படின்னா எண்ணூர், சரிங்களா? நல்லா கேட்டுங்க. கொஸ்டின் நம்பர் 4, எந்த துறைமுகத்தை எந்த ஹார்பரை கார்பரேட் போர்ட் கார்பரேட் துறைமுகம் அப்படின்னா அது எண்ணூர். கொஸ்டின் நம்பர் 5 பார்த்தீங்கன்னா, காமராஜர் துறைமுகம் அப்படின்னு எதை சொல்லுவாங்க அப்படின்னா அதே எண்ணூர் தான், சரிங்களா? அப்போ எண்ணூர், ஓகேங்களா? கொஸ்டின் நம்பர் 5 பார்த்தீங்கன்னா காமராஜர் துறைமுகம் அப்படின்னு எதை சொல்லுவாங்கன்னா எண்ணூர். கொஸ்டின் நம்பர் 6 பார்த்தீங்கன்னா, இந்தியாவின் மிகப்பெரிய இயற்கை துறைமுகம் அதாவது லார்ஜஸ்ட் நேச்சுரல் போர்ட், நல்லா கேட்டுங்க, சென்னை வந்து செயற்கை துறைமுகம் ஆர்டிஃபிஷியல் போர்ட், ஆனால் மும்பை வந்து நேச்சுரல் போர்ட், லார்ஜஸ்ட் நேச்சுரல் போர்ட், சரிங்களா? இந்தியாவின் லார்ஜஸ்ட் நேச்சுரல் போர்ட், மிகப்பெரிய இயற்கை துறைமுகம் எது அப்படின்னா மும்பை, சரிங்களா? ஓகேங்களா? அப்போ மும்பை இன்னொரு பேர் என்ன இருக்குன்னா, மும்பை துறைமுகம் இன்னொரு பேர் என்ன அப்படின்னா, இந்தியாவில் அதிக போக்குவரத்து உள்ள துறைமுகம் அதாவது ரொம்ப பிஸியஸ்ட் துறைமுகம் அப்படின்னா மும்பை தான், அதிக போக்குவரத்து அதாவது ரொம்ப பிஸியாக உள்ள துறைமுகம் எது அப்படின்னா அதே மும்பை தான், சரிங்களா? அப்போ இந்தியாவின் மிகப்பெரிய இயற்கை துறைமுகம் எதுனா மும்பை. கொஸ்டின் நம்பர் 7 பார்த்தீங்கன்னா, ஓத துறைமுகம் எது அதாவது டைடல் போர்ட் அப்படின்னு சொல்லுவாங்க, ஓத துறைமுகம் அப்படின்னா கண்ட்லா, கண்ட்லா எங்க இருக்கு அப்படின்னா குஜராத்தில் இருக்கு, சரிங்களா? இது எங்க அப்படின்னா கண்ட்லா, கண்ட்லா எங்க இருக்கு அப்படின்னா குஜராத்ல இருக்கு, ஓகேங்களா? ஓகே. ஃபர்ஸ்ட் நம்பர் 7 நல்லா கணிச்சிக்க, ஓத துறைமுகம் அப்படின்னா டைடல் போர்ட் அப்படின்னு சொல்லுவாங்க, இது எங்க இருக்கு அப்படின்னா கண்ட்லா இருக்கு, கண்ட்லா எங்க இருக்கு அப்படின்னா குஜராத் மாநிலம், ஓகே. ஃபர்ஸ்ட் நம்பர் 8 பார்த்தீங்கன்னா, மிகப்பெரிய சரக்கு துறைமுகம் சரக்கு அப்படின்னா கார்கோ அதாவது லார்ஜஸ்ட் கார்கோ ஹார்பர் போர்ட் அப்படின்னா அது எப்படின்னா நவசேவா, ஓகேங்களா? இந்தியாவின் மிகப்பெரிய சரக்கு துறைமுகம் சரக்கு அப்படின்னா கார்கோ, கார்கோ அல்லது கண்டெய்னர் அப்படின்னு சொல்லுவாங்க, அது எது அப்படின்னா நவசேவா, இந்த நவசேவா துறைமுகம் எங்க இருக்கு அப்படின்னா மும்பைக்கு பக்கத்துல இருக்கு, சரிங்களா? நவசேவா, நவசேவா, சரிங்களா? கொஸ்டின் நம்பர் 8, இந்தியாவின் மிகப்பெரிய சரக்கு துறைமுகம் அப்படின்னா நவசேவா, இதுக்கு இன்னொரு பேர் பார்த்தீங்கன்னா ஜவஹர்லால் நேரு துறைமுகம், சரிங்களா? ஜவஹர்லால் நேரு, இன்னொரு பேர் பார்த்தீங்கன்னா
ஜவஹர்லால் நேரு. ஜவஹர்லால் நேரு சரிங்களா? அப்ப நல்லா கேட்டீங்க. நவசேவா துறைமுகம் இன்னொரு பேர் என்ன அப்படின்னா ஜவஹர்லால் நேரு துறைமுகம். நவசேவா எங்க இருக்கு அப்படின்னா மும்பைக்கு பக்கத்துல இருக்கு சரிங்களா? ஆனா ஸ்டேட் மகாராஷ்டிரா மாநிலம். ஓகேங்களா? அடுத்து பாத்தீங்கன்னா கொஸ்டின் நம்பர் 9 ஆற்று துறைமுகம் அதாவது ரிவரின் போர்ட் அமைதா சொல்லுவாங்க அப்படின்னா ஹால்டியா கொல்கத்தா சரிங்களா? ஹால்டியா கொல்கத்தா ஹால்டியா கொல்கத்தா ஹால்டியா கொல்கத்தா சரிங்களா? அதான் கேட்டீங்க. கொஸ்டின் நம்பர் 9 பார்த்தீங்கன்னா ஆற்று துறைமுகம் அப்படின்னா ரிவரின் போர்ட்னு சொல்லுவாங்க. ஆற்று துறைமுகம் எது அப்படின்னா ஹால்டியா கொல்கத்தா சேர்த்து சொல்லுவாங்க. அல்லது பார்த்தீங்கன்னா தனியாக தான் உள்ள ஆனால் சேர்த்து சொல்லுவாங்க ஹால்டியா கொல்கத்தா சரிங்களா? அடுத்து கொஸ்டின் நம்பர் 10 பார்த்தீங்கன்னா வைர துறைமுகம் அதாவது டைமண்ட் ஹார்பர் டைமண்ட் போர்ட் எதை சொல்லுவாங்க அப்படின்னா அதே கொல்கத்தா சரிங்களா? கொஸ்டின் நம்பர் 10 இந்தியாவில் வைர துறைமுகம் எனப்படுவது எது அப்படின்னா அதே கொல்கத்தா ஹால்டியா கொல்கத்தா சரிங்களா? ஹால்டியா கொல்கத்தா ஹால்டியா கொல்கத்தா ஹால்டியா கொல்கத்தா ஹால்டியா கொல்கத்தா சரிங்களா? ஓகே சரிங்களா? ஓகே அப்போ டைமண்ட் ஹார்பர் அப்படின்னா ஹால்டியா கொல்கத்தா ஓகேங்களா? டவுட் எது இருந்துச்சு அப்படின்னா இதில் கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள். அடுத்தடுத்து வரக்கூடிய வீடியோவில் சயின்ஸு ஜிகே மேத்ஸ் தொடர்ந்து பார்க்கலாம். இதுபோல் உங்களுக்கு கொஸ்டின் ஆன்சர் படத்திட்டம் வினாவுக்கு தொடர்ந்து வேணும் அப்படின்னா சுபாஷ் ஐஏஎஸ் அகாடமி யூடியூப் சேனலை மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நான் உங்களை அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். நன்றி, வணக்கம்.